ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டாகை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாபின்ற டாக் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, டாக் வளர்க்குற எல்லாருக்கும் தெரியும், நன்றி உள்ள ஒரு ஜீவன்னா கண்டிப்பாக அது டாக் தான் அப்படின்ட்டு. இந்த பாபின்ற டாகும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணியிருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1923 இந்த பாபின்ற டாகும் இதனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து சொந்த ஊரான சில்வர் டவுன்லேருந்து இந்தியானாக்கு புறப்பட்டு போகிறாங்க. இந்தியானாவில் பார்த்தீங்கன்னா இந்த டாகுடைய எஜமானர்களுடைய ரிலேஷன்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இருந்துட்டு மறுபடியும் திரும்பி சில்வர் டவுனுக்கு கிளம்பி போகும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியானாவில் இருந்து சில்வர் டவுன் போகிற வழியில் இந்த டாகுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்க இந்தியானாவிலேருந்து காரில் தான் ட்ராவல் பண்ணி சில்வர் டவுனுக்கு போக போகிறாங்க. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பெட்ரோல் வந்து இவங்களுக்கு காலி ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்ரோல் பம்பாக தேடி இவங்க வந்து காரை நிறுத்துறாங்க. காரை நிறுத்திட்டு இருக்கும்போது இவங்க அந்த காரில் இருக்கிறவங்க இறங்கி கீழே போயிடுறாங்க. இந்த பெட்ரோல் போடவோ மற்ற திங்ஸ் வாங்கவோ இவங்க போயிடுறாங்க. ஆனால் காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாபின்ற டாக் வந்து இந்த காருக்கு பின்னாடி இருக்குது. அப்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாக் வெளியே போகிறத வந்து பார்க்குது இந்த பாபின்ற டாக். அப்போது உடனே சடனாக இந்த கார்லேருந்து கீழே இறங்கி அந்த மூணு டாகையும் விரட்டி போகுது. அப்போ போகும்போது மூணு டாக் கிட்ட சண்டைலாம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த பெட்ரோல் பம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த பாபின்ற டாக் வந்து திரும்பவும் வருது. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெட்ரோல்லாம் போட்டுட்டு இந்த டாக் அந்த வண்டியில் இல்லைன்றதை இவங்க கவனிக்காமல் காரை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா தான் காரில் டாக் இல்லாததை இவங்களுக்கு தெரிய வருது. அங்கே இருக்கிற லோக்கல் நியூஸ் பேப்பருக்கெலாம் வந்து இந்த டாக் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டாகை நம்ம பெட்ரோல் பம்புக்கிட்டே மறுபடியும் திரும்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் என்ன பண்ணுறது, மறுபடியும் திரும்பவும் இந்தியானாவுக்கு திரும்பவும் வராங்க. வந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாக் எங்கேயும் இல்லாத சூழ்நிலை கிடைக்குது இவங்களுக்கும். திரும்ப வந்து பார்க்குறாங்க, அந்த டாக் அங்கேயும் போய் இல்லை. அதனால் திரும்ப மறுபடியும் இவங்க வந்து இனிமேல் இந்த டாக் கிடைக்காது, நம்ம பேப்பரில் நியூஸ் கொடுத்துருக்கோம், கிடைச்சா பரவாயில்ல, இல்லைனா நம்ம திரும்பவும் சில்வர் டவுனுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாகுக்கும் ஒன்றும் புரியல, எங்கே போகிறது, நம்மளுடைய எஜமான் எங்கே இருக்காங்கன்றதும் ஒன்றும் புரியாமல் அந்த மோப்ப சக்தியை வச்சு இந்த டாக் மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. எங்கன்னா சில்வர் டவுனுக்கு போக ஆரம்பிக்குது. சில்வர் டவுனுக்கு போகிற வழியில் கரெக்டான ரூட் நம்மளுக்குனா இப்போ கரெக்டான ரூட் தெரியும், கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். ஆனால் இந்த டாகு பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ரூட்டு தெரியாமல் மோப்ப சக்தி வச்சு இந்த கடு மலையெல்லாம் தாண்டி இந்த டாக் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணும்போது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இதனுடைய வயசு 2 வயசு ஆகுது. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே எங்கே பசியில் கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக ட்ராவல் பண்ணுது. எங்கே இந்தியானாவிலேருந்து சில்வர் டவுன் போகிறதுக்கு இந்த டாக் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 6 மாதம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா அந்த உரிமையாளருடைய வீட்டு வாசலில் நின்று குலைக்க ஆரம்பிக்குது. என்னென்னா அது யார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த உரிமையாளர் வந்து கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வளர்த்த பாபி என்ற டாக் வந்து வாசலில் நிற்கிறத பார்த்து இவங்களால் நம்ப முடியல. அந்த டாக் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சுருங்கி ரொம்பவும் பசியால் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி அந்த டாக் இருக்கிறதா இவங்க பார்க்குறாங்க. இப்படி தான் வந்து இந்த டாக் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக ட்ராவல் பண்ணி அதனுடைய உரிமையாளருடைய வீட்டுக்கு இந்த டாக் வந்து ரீச் ஆகிருக்கு. இதை பார்த்து சில பேர் வந்து இந்த டாகுக்கு வந்து த ஒண்டர் டாக் பாபி அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த டாக் வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் அதுவும் 6 மாதமாக ட்ராவல் பண்ணி தனதுடைய உரிமையாளருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குன்றத வந்து ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அவங்க பார்க்குறாங்க. இந்த டாகு 1927 உடல்நிலை சரி இல்லாமல் இறந்து போகுது. இதனுடைய வயசு பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக 6 வயசாக இருக்கும் போது இந்த டாக் வயதான தோற்றத்தோடு இது இறந்தும் போகுது. ஸோ உங்களுக்கு இந்த டாகை பற்றின இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக் பற்றின இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.